எல்லாருக்குமே மரைன் ஃபிஷ்னாலே தெரியுது, நீமோ ஃபிஷ் தான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம். அதை கரெக்டாக என்ன ப்ரொசீஜரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ் வாட்டரை விட மெயின்டென்ஸே கிடையாது. ஓகே ஓகே, சைஸுக்கு ரேட்டே மாறாது, வெரைட்டிஸ் தான் ரேட், வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறாது. ஓகே, இப்போ அது கடலில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்ததுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம அரைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஒவ்வொரு மீனுக்கு ஒரு சைஸ் வாரியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த மீன் சர்வே விளாடும். இல்லை, பாசிக்கிறது லைட்டு போடுறப்போ நம்ம அதிகமாக லைட் யூஸ் பண்ணோம்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஆல்கே ஃபார்ம் ஆகும். இதில் ரெண்டு வீட்டுக்கு ஒரு சண்டை போடுறோம், நீமோ ஃபிஷ் விடலாம், நீமோ விடலாம், க்ளவுண்டு விடலாம், பேராக செட் ஆகிடும். ஓகே, மெரூன் க்ளவுண்ட் தான் சண்டை போடும். ஓகே, கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பெருசாகும். ஆமாம், அதுக்கு நல்ல ஸ்பேஸாக இருக்கும், கூட்டு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். மரைன் ஃபிஷ்ஷில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 550 ரூபாய் தான் வரும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிலா. இன்னைக்கு கொலத்தூர் மார்க்கெட்ல இருக்கிற மெரைன் வேர்ல்டு அக்வாரியத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மெரைன் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் அவைலபிளாக இருக்கு, உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த அக்வாரியம் ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அங்கே எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ லோக்கல் வெரைட்டிஸ் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டிடுறேன், ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடம் நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் நீங்கள் மெரைன் அக்வாரியம் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இந்த கடை உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். அதே மாதிரி நம்ம ஃபார்ம் போயிடலாம் சரிங்களா, அங்கே இம்போர்ட் ஃபிஷர் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன், வித் ப்ரைஸோட சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வாங்க போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஆப்ரிக்கன் ட்ராஸ்ங்க, இதெல்லாமே லோக்கல் வெரைட்டிஸ் தான். ஸோ கைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸுங்க சிங்கிள் பீஸு. இங்கே பார்க்குறது நீங்கள் பனானா ரஸ், பனாரஸ்பெரியோட ரேட்டும் 450 தான். இது ஆம்சல்ல, இதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸு. ஸோ உள்ள ஒரு ஃபிஷ் இருக்குல்ல அது 100 ருபீஸு. இதெல்லாமே லோக்கல் வெரைட்டின்றதுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குங்க. இம்போர்ட்டடாக இருந்தால் இதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் வெரைட்டி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார் ஃபிஷஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட இங்கே இருக்குங்க, எல்லாம் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணாலும் கேட்கலாம். பட் ஆனால் முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டாக் எடுத்து தருவாங்க. ஸோ கைஸ், ஸ்டார் ஃபிஷ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸு. இது வந்து ஹனிமூன், கேரட் ஹனிமூனு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 350 ஸ்டார்ட் ஆகும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும், ஒரே ப்ரைஸ் கொடுப்பாங்கன்றது கிடையாது, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு வெரைட்டி ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்கு பாருங்க. இவங்களோட பெரிய செட்டப் ஒன்று இருக்குது, உள்ளே காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்க, ஒரு கம்யூனிட்டி டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கே, செம்மையாக இருக்குங்க ஃபிஷ்ஷஸ்லாம். ஸோ கைஸ், இதெல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்காக வேணும்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட நம்ம இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸோட ஃபார்முக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கொளத்தூரில் இருக்கிற விநாயகபுரம்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மெரைன் வேர்ல்டு அக்வாரியமோட ஃபார்மை தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். இது வந்து மெரைன் அக்வாரியம் ஃபார்ம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது, பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம காட்டுறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை பார்க்கலாம், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடையில் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அதை நம்ம ஒரு வாட்டி நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபார்ம் உள்ள வந்தாச்சு, ஃபார்மோட ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு. இந்த ஃபார்ம் பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபார்ம் பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி இன்டர்வோ ஒரு வாட்டி என் சேனல் மக்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரைன் இம்போர்ட்டட் ஃபிஷ். ஓகே, அதாவது இந்தியன் ஃபிஷ் இருக்கும், இம்போர்ட்டட் இருக்குது தனியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ் மட்டும், ஃபுல்லாகவே இம்போர்ட் இம்போர்ட்டட் ஃபிஷ், வெளிநாட்டுலேருந்து வர கலர் மீன். ஓகே, அதாவது சீ வாட்டர் ஃபிஷ், சீ வாட்டர் மரைன் ஃபிஷ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இம்போர்ட்டட் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை பார்ப்போம், ஃபிஷ் உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் வச்சிருக்கிறோம், என்ன ப்ரைஸ் வருது, இதை பற்றி சொல்லிட்டு அதை எப்படி அடுத்து பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம பண்ணுறோங்கிறதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை பற்றி எங்களுக்கு அந்தளவு டீட்டெயில் தெரியாதுன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் பற்றி கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியும், பட் சால்ட் வாட்டர்ன்றது உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல், இதுக்கு பேர் ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல், ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல், ஆமாம், ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல் 3500 ஏஞ்சல் வெரைட்டிஸ். இது ஏஞ்சல் வெரைட்டி, ஆமாம், 3500 ருபீஸ் ஒரு பீஸ். ஓகே, இது வந்து கம்யூனிட்டியாக இருக்குங்களா? இது எல்லா ஃபிஷோடையும் போடலாம், எல்லா ஃபிஷோட எல்லா ஃபிஷோடையும் போடலாம். ஸோ இது சைஸ் வந்து இந்த ரேட், இந்த சைஸுக்கு 3500, இதோட கம்மியான சைஸ் பெருசு இல்லாத ஒரே ரேட். ஓகே, கரண்ட் ஃபிஷில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ரேட்டே மாறாது, வெரைட்டிஸ் தான் ரேட், வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் ரேட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் சொல்லுங்க, இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்ன? பை கலர் ஏஞ்சல், பை கலர் ஏஞ்சல், ஆமாம், பாதி ப்ளூ பாதி எல்லோ இருக்கும். ஓகே, இதுவும் ஏஞ்சல் வெரைட்டிஸ் தான், ப்ளூ லிப்ஸ்டிக் பார்த்தீங்களா, அது மாதிரி இது ஏஞ்சல் வெரைட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய், 2500 ரூபாய், இது எல்லாத்தையுமே ஒன்றா போடலாம், கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த ஏஞ்சல் வெரைட்டிஸை பொறுத்தவரைக்கு என்னென்னா, ஒரு ஏஞ்சல் கூட இன்னொரு ஏஞ்சல் சேர்த்து போட முடியாது. இப்போ பை கலர் ஏஞ்சல் ப்ளூ லிப்ஸ்டிக் ஒன்றா போடலாம், ஆனால் ரெண்டு பை கலர் போட முடியாது. ஓ, சரி, பண்ணிக்கலாம், ஒரே இதில் போட முடியும், ஃபைட் பண்ணிக்கிடும், டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் சொல்லுவாங்க ஒன்றா போடலாம், ஒரே இதுவாக இருந்தால் அப்படி பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஏஞ்சல் போடுறோம்னா வேற வேற ஏஞ்சல் போடுறோம். ஓகே, இதில் குட்டி குட்டியாக இருக்குல்ல, இந்த ஃபிஷ் பற்றி சொல்லுங்க. இது வந்து ப்ரீடிங் க்ளவுன் ஃபிஷ், இது க்ளவுன் ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ் இதுலேயே வந்து பிளாட்டினம் க்ளவுனு, ஓகே, பிகாசா க்ளவுன் வரும்,
எல்லாம் வந்து பிரீட் பண்ணோம். ஸோ இது மேலே இருக்கதும் இதுதானே, க்ளவுன் தானே? ஆமாம், அது நீமோ, ஒரிஜினல் நீமோ. ஒரிஜினல் நீமோ, ஆரஞ்சு நீமோ. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நீமோ. ஆமாம், ஈஸியாக தெரியும் எல்லாருக்குமே. மரைன் ஃபிஷ்னாலே தெரியுது நீமோ ஃபிஷ் தான். ஓகே, இது வந்து எப்படி ஈஸி டு மெயின்டைனா? மரைன் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா மெயின்டெனஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம். அதை கரெக்டாக ப்ரொசீஜர், அது என்ன ப்ரொசீஜரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ் வாட்டரை விட மெயின்டெனஸே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இது வாட்டர்லாம் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க, பார்த்தேன் உங்கள் ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்தேன், எல்லாமே தனித்தனி தொட்டியாக வச்சு தனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் செட்டப் பண்ணுறதுக்கும் இந்த டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சர்க்குலேஷன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்து விட்டுட்டு அப்புறம் தேவையான நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டர் பேராமீட்டரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ஃபிஷ் வளர்க்க முடியும். ஓகே, நைட்ரேட் அமோனியா பிஹெச்ன்னு இருக்கும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சால்ட்டோட கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணுறோம் நம்ம. ஒரு டேங்க் செட்டப் ப்ராப்பராக பண்ணால் தான் இது கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் செட்டப் தப்பாக பண்ணீங்கன்னா இந்த வாட்டர் பேராமீட்டர் மெயின்டைன் ஆகாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்போ கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா வாட்டர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது மெயின்டைன் ஆகிட்டே வரும். அப்போ வாட்டர் மாற்றணும் அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ செட்டப்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா நான் ஃப்ரெஷ் வாட்டர் என்ன பண்ணோம், ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவேன், ஒரு பபுள் மோட்டர் ஒன்று போடுவேன், லைட் ஒன்று செட்டப் பண்ணிட்டு அதோட முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த மெரைனுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான செட்டப் பண்ணுவீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாகவே இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றரை கொன்றை, இதான் ஒரு மெரைன் டேங்க் ஸ்டார்டிங் டேங்க். ரெண்டுக்கு ஒன்றரை கொன்றை, ஒன்றரை கொன்றை, அதாவது ஸ்டார்டிங் வீடுகளில் இப்போ நம்ம மெரைன் ஃபிஷ் வளர்க்கணும்னா ஸ்டார்டிங் தான் 18,000 ரூபாய். 18,000. ஆஹா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 25,000-28,000 தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, கஸ்டமருக்கு அவங்க தேவைக்காக நம்ம கம்மி பண்ணி எதில் பண்ண முடியுமோ சொல்லி இப்போ ரெண்டுக்கு ஒன்றரை கொன்றை ட்ரை பண்ணி சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. 18,000. ரெண்டுக்கு ஒன்றரை கொன்றை, 2 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 அடி உயரம், 6 ஃபிஷ் வளர்த்துக்கலாம் 2 இன்ச்சஸ்ல. ஓகே, இதுல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டேங்கு, சாண்டு, ராக்கு, லைட்டு, கீழே சம்பு டேங்கு, அதில் ஃபில்டர் மீடியா, ஸ்கிம்மரு, பவுண்டன் பம்பு, எல்லாமே வந்துடும். கம்ப்ளீட் செட்டப், கம்ப்ளீட் செட்டப் 18,000. ஓ ஓகே, ஸோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து 30 டேஸ் சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ் தான் வாங்கி போடுறோம். ஓகே, நிறைய பேர் வந்து பயப்படுறதே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செட்டப். நான் ஒரு 18,000 ரூபாய்க்கு இந்த செட்டப் நான் பண்ணித்தரேன்னா இதுக்கான பொருளுக்கான காஸ்ட் தான் அந்த அமௌண்ட் வரும். இந்த இதில் வந்து எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஒரு 2,000 ரூபீஸ் இருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுல. ரெண்டாவது இந்த செட்டப் நான் இவ்வளோ இதை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி சம்பு இதில் சாண்டு ராக்கு இவ்வளோ குவான்டிட்டி போடுங்கிறத கரெக்டாக பண்ணானா இந்த மாதிரி 6 மீன் வளர்க்கலாம்னா 6 மீன் சாகாமல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே பண்ணுறப்போ கம்மி அமௌண்ட்டில் வாங்கி பண்ணுறாங்கன்னா இந்த சாண்டை மாற்றுவாங்க, ராக்கை கம்மி பண்ணுவாங்க, ஃபில்டர் மீடியா கம்மி பண்ணுவாங்க, சிம்மரை மாற்றுவாங்க, பவுண்டர் பம்பு சர்வீஸும் மாற்றுவாங்க. இந்த மாதிரி சைஸும் வராது. மெயின் வந்து சைஸ் முக்கியம், ஸ்பேஸ் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இது வந்து கடலில் வளர்ந்த மீன், நம்ம ப்ரீட் பண்ணுறது கிடையாது. இப்போ அது கடலில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்ததுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் மறைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ், ஒரு மீனுக்கு ஒரு சைஸ் வாரியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த மீன் சர்வே விளாடும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் இந்த பொருள் எல்லாத்துக்கும் ஆன காஸ்ட் தான் அந்த காஸ்ட் வந்து. இல்லை நீங்கள் சொல்கிறது ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்க்குற ஃபிஷ்ஷோட டேங்க் ரேட்டும் இதுவும் ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த டேங்க் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்தா ஒரு 4,000-5,000 சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக வாங்கி 10,000 வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000-7,000 டிஃப்ரெண்ட் வரும். இதில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இதில் ஒரு 6 மீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரைன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் 6 மீனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள். ஓகே, ஆமாம், என்ன ஒரு லைஃப் டைம் வாட்டர் ஃபில்டர் மீடியா எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஓகே, நீங்கள் இந்த இதுக்கப்புறம் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லை வாஷ் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வாட்டர் கீழே நாங்கள் ஸ்டிக்கர் லெவல் பண்ணியிருப்போம். எல்லா வாட்டர் எவாப்ரேஷன் ஆச்சுன்னா நல்ல தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும், எவாப்ரேட் ஆனால் மட்டும் தான். ஆமாம், வேறு எந்த வேலையுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஆளுக்கு பாசி பிடிக்கிறது கூட நடக்காது. இல்லை, பாசிங்கிறது லைட்டு போடுறப்போ நம்ம அதிகமாக லைட் யூஸ் பண்ணோம்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும், ஆல்கே ஃபார்ம் ஆகும். அது நம்ம டெய்லி கம்மியாக இருக்கும்போதே இது பண்ணிக்கலாம், அதனாலேயும் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஓகே, அது பாசி பிடிக்கிறதுனால மீனுக்கு எதுக்குமே எந்த பிரச்சனையும் வராது, டேங்குக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்க்குற நமக்கு பார்க்குற அந்த கொஞ்சம் உரிமையாக தெரியும். தவிர எப்போவுமே தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளியர் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். நீங்கள் தொடச்சு விட்டீங்கன்னா ஃபில்டர் வழி வெளியே வந்துடும். இது வந்து அவுட் சைடு தண்ணி வந்து போய் கீழே வந்து ஃபில்டர் ஆகி மறுபடி இன்னு. ஓகே ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கலில் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு செட்டப் நாங்கள் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஜன் 1,200 சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னதோ அதை போட்டது இந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சுட்டு அதில் அதை நீங்களே பே பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க பார்த்துக்கணும், பார்த்துக்கலாம். நாங்கள் கேட்டது நாங்கள் செட்டப் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் ஃபிஷ் போடலாம். சூப்பர்.
இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கிளவுன் நம்ம நீமோ ஃபிஷ் பார்த்தோம்ல. ஆமா, அது மாதிரி இது வந்து மெரூன் ஃபேமிலி, மெரூன் கிளவுன். இது எப்படி கொஞ்சம் டிமாண்டாவே இருக்குங்களா இல்ல? ஆமா, இதெல்லாம் இம்போர்டட் ஃபிஷ்னால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பண்ண முடியாது. ஓகே, மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ் தான் பண்ண முடியும். ஆமா, எக்ஸ்பென்சிவ் அதிகம், கலெக்ஷன் கம்மியா தான் வரும். இப்போ மெரூன் கிளவுன் வருதுன்னா 50-100 எல்லாம் வராது, 10 ஃபிஷ் 20 ஃபிஷ் தான் வரும். ஓ ஓகே. இப்ப கஸ்டமர் நம்மள்ட்ட அதிகம், மெரைன் கஸ்டமர் வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இதை பிரீட் பண்றது கஷ்டம் கிடையாது, ஒயில்டு காட் வைல்ட்ல இருந்து பிடிக்கும். பிரீட் பண்றது வந்து சைஸ் தான் நம்ம சொல்ல முடியாது. ஓ ஓகே, உங்கள்ட்ட வர்றப்ப கஸ்டமர் நம்ம கொடுத்துரும். இது என்ன பிரைஸ் வந்து? 2500. சிங்கிள் 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 பீஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ். ஓகே, அது ரெண்டு போட்டா சண்டை போட்டுக்கணும். அதுவும் ரெண்டு விடக்கூடாது, ஒன்று தான் விடணும், ஒரு டேங்குக்கு ஒன்று. ஓகே, அதில் சிலது வந்து பேராகவே வரும், வர்றப்ப நாங்கள் பேராகவே கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ கைஸ், அவங்களோட இன்னொரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஏர்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபாக்ஸ் ஸ்பேஸ் இருக்கும். எல்லோ ஃபாக்ஸ் ஸ்பேஸ், ஃபாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஆமாம், அதோட ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது கலர் சேஞ்ச் பண்ணும். எப்படி எப்படி ஃபாக்ஸ் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுதோ, ஓகே, அது மாதிரி இப்போ நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ கலர் போய் பிளாக் ஆகிடும், கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும், அப்படியே டல் ஆகிடும். கலர் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, உள்ள எடுத்தீங்கன்னா டல் ஆகிடும், பிளாக் ஆகிடும். பயத்தில் அது வந்து கலர் சேஞ்ச், ஸ்ட்ரெஸ்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆ, சேஞ்ச் பண்ணும். ஓகே, இது ஏஞ்சல் வெரைட்டிஸ். இது ஏஞ்சல் வெரைட்டி, லேரிட்டைல் ஏஞ்சல், லேரிட்டைல் ஏஞ்சல், லேரிட்டைல் ஏஞ்சல். ஓகே, ரெட்டைல் ஃபிஷ். இது டிஃப்ரெண்டாக இருக்குது ஜி. ஆமாம், ரெட்டைல் ஃபிஷ், ரெட்டைல். ஆமாம், ரெட்டைல் ஃபிஷ். ஸோ சென்ட்ரல்ல மட்டும் கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி வருது. ஓகே, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீமோ ஃபிஷ் இருக்கும், நீமோ ஜஸ்டிக் ஏஞ்சல் இருக்கும். இதில் ரெண்டு வீட்டுக்கும் சண்டை போடுறோம். நீமோ ஃபிஷ் விடலாம், நீமோ விடலாம், பேராக செட் ஆகிக்கிடும். ஓகே, மெரூன் க்ளோன் தான் சண்டை போடும். ஓகே, அது மெஜஸ்டிக் ஏஞ்சல், மெஜஸ்டிக் ஏஞ்சல். ஆமாம், ஏஞ்சல் வெரைட்டிஸில் அதாவது இப்போ மெரைன் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ வர்ற நம்ம ஃபிஷ்ஷுகளில் வந்து ரேட் அதிகமான ஃபிஷ்னா இதுதான் மெஜஸ்டிக் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, 6500 ருபீஸ். 6500. இந்த ஃபிஷ் சொல்லுங்க ஜி, பர்பிள் டைல் ஃபிஷ், செமையாக இருக்குது கலர், பர்பிள் டைல் ஃபிஷ். இது சைஸ் இவ்வளோதானா? இதோட பெருசாக வளரும், டேங்கில் வளரும், டேங்கில் வளரும். நம்ம இப்போ நம்ம இம்போர்ட் நம்ம சேல் நம்ம வந்து இறங்கி கொடுக்குறப்ப இந்த சைஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே, கடலில் பெரிய சைஸ் வரும் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா எல்லா டேங்க்லையும் போடணும்ல. சைஸ் பெருசாகிறப்போ டேங்க் எல்லா டேங்கும் பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டு பொண்ணு இருக்கும், ரெண்டு அதோட பிரைஸ் என்ன? 2500. 2500, ரொம்ப அழகாக, ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏஞ்சல் வெரைட்டிஸ் தான், ரீகல் ப்ளூ ஏஞ்சல் சொல்லுவாங்க. ரீகல் ப்ளூ, ரீகல் ப்ளூ. இது எல்லாமே சேம் கேரக்டரிஸ்டிக் தான் அல்லஜி, ஒன்றும் சேஞ்சே கிடையாது அவங்களுக்குள்ள. ஃபுட்டெல்லாம் எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க? பெல்லட் ஃபீடர், பெல்லட்ஸ். ஆமாம், இதில் தான் நம்ம எப்படின்னா இப்போ மற்ற ஷாப்பை விட நம்ம வந்து இது நல்லா குவாரண்டைன் பண்ணிவிட்டு, ஓகே, நல்ல பெல்லட் ஃபீடிங் கண்டிஷன் பண்ணி, ஓகே, நல்ல குட் குவாலிட்டியாக தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, இது வெளியே பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ஸ்வீட்லாம் நீங்களே மேனுஃபேக்சர் கிடைக்கும், எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். இப்போ ஆன்லைன்லேயே நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நல்ல ரேட்டுக்கு கிடைக்குது. ஓகே, அதனால் நம்ம அவங்க எந்த ஃபீட்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கண்டிஷன் பண்ணுறப்போ நம்ம ஃபீட் பண்ணி நல்ல குவாலிட்டியில் கஸ்டமர் கொடுக்குறோம். இவங்களாம் ஒயில்டே ஒயில்டே இருந்ததுனால எல்லாமே ஒயில்டு காட்டலாம். இப்போ உங்களுக்கு நம்ம நார்மலா நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ஃபீடை கொடுக்கும்போது அது சேஞ்சஸ் தெரியும். ஆமா, சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்க. இவங்களை பத்தி சொல்லுங்க. இதுதான் டோரி ஃபிஷ், டோரி. ஆமா, எல்லாருமே படத்துல பாத்துருப்பாங்க. ஆமா, டோரி தான் ஃபேமஸ். நீமோ டோரி தான் ரொம்ப உங்களுக்கு தெரியும். டோரி ஃபிஷ் சிங்கிள் பீஸ், 2500 ருபீஸ். இது கொஞ்சம் குரூப்பாகவே விடலாம். ஆ, இது குரூப்பாகவே விடலாம். சிங்கிள் பீஸ் எவ்வளோ? 2500. சைஸ் இது வந்து சைஸ் பொறுத்து. இந்த அப்போ சொன்னேன்ல, டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைஸுங்கிறது மீடியம் சைஸுங்கிற பேர். ஓகே, 2500. 2500. இதோட லைஃப் ஸ்பேன்லாம் எவ்வளோ இருக்குது? நிறைய பீஸ் நம்ம கஸ்டமர் நம்ம நாங்கள் பண்ணி கொடுத்த டேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம், 8 வருஷம் இருக்குது. 7 வருஷம், 8 வருஷம் இருக்குது டேங்கில். அது வாடகை இருக்குது. என்ன பண்ணலாம் ஒயில்டில்? இதே சேம் லைஃப் ஸ்பேன் தானா? ஒயில்டில் ரிசோல டிஃப்ரெண்ட் ஆகுமா? இல்லை, இப்போ நம்மள்ட்ட வளர்ந்து வளர்றது சைஸ் பெருசாகிறது வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கணும். ஒயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அது பெருசாகும். ஆமாம், அதுக்கு நல்ல ஸ்பேஸாக இருக்கும், ஃபுட்டு நிறைய கிடைக்கிட்டே இருக்கும். அது வந்து ரெண்டாவது வந்து ஃபுட்டு வந்து நல்ல அதிகமான நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் எல்லாமே வந்து உங்களுக்கு அது இந்த கடல் பாசி எல்லாத்தையும் தின்ன சாப்பிடும், நல்லா வளரும். ஈஸியாக நம்ம வெறும் பெல்லட்டு தான் கொடுக்குறோம். ஆமாம், அதில் இவ்வளோதான் அதோட க்ரோத் இருக்கு. இவர் சொல்லுங்க, இந்த ஃபிஷ்ஷோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸ் மாதிரியே இருக்குல்ல? பவுடர் ப்ரௌன் டேங்க். ஓகே, பவுடர். இப்போ டேங்க் வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, எல்லோ டேங்கு, ப்ளூ டேங்கு. மெரைன் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் டாம்சல், க்ளவுன், ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி டேங்குன்னு ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குன்னா. ஓகே, இதில் பவுடர் ப்ரௌன் டேங்க் பேர். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் என்ன? இது 2500. 2500. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம், இந்த லைனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் அந்த மாதிரி இருந்து, இப்போ ரேட்லாம் கம்மி பண்ணிட்டு கம்மி ஆயிடுச்சு. குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபயர் கோபி, கோபி வெரைட்டி. ஃபயர் கோபி, ஆமாம். ஓகே, 10 பீஸ் இருந்தது எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதுக்கப்புறம் கோபி இந்த பங்காய் காடினால் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் 1200 ஸ்டார்டிங் 1400 ஸ்டார்டிங் ரெட்டைல் ஃபைல் ஃபிஷ் இருக்கு பேரு டைல் ரெட்ல இருக்கும் பேஸ் வந்து பாக்ஸ் மாதிரி லைட்டா இருக்கு இல்ல ஃபைல் ஃபிஷ் ரெட்டைல் ஃபைல் ஃபிஷ் நல்லா இருக்கு ஓகே மல்டி கலர்ல இருக்கு இதுமே 2500 தான் இந்த இந்த ஃபிஷ் பத்தி சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பைக்லர் குரோமிஸ் சொல்லுவாங்க பைக்லர் குரோமிஸ் குரோமிஸ் டாம்சல் வெரைட்டிஸ் தான் பாடியில வந்து பாதி எல்லோ பாதி பிளாக் இருக்கும் பைக்லர் குரோமிஸ் பேரு ஓகே அப்போ கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டேங்கு லார்ஜ் சைஸ் அதாவது பெரிய சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வரும் அந்த ப்ளூ வந்து 4000 ஆமாம் ஏன்னா சைஸ் எதனால் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து சைஸுக்கு ரேட்டு மாறுதுன்னா அதோட பேக்கிங்கும் அதுக்கப்புறம் அது வர டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும் ஓகே அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பேன் பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லை இது பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ் பட்டர்ஃப்ளை ஆமாம் காப்பர் பேன் பட்டர்ஃப்ளை மைசிஸ் ஃபுட்டு தான் எடுக்கும் ஏன்னா அதோட மவுத் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் வெல்லெட் எடுத்து டக்குன்னு சாப்பிட முடியாது அதுக்கு இன்னும் பற்றி ஆர்டிமியா மைசிஸ்னு சில வந்து ஃபுட் இருக்கு அது நல்லா சாப்பிடும் அதை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு தனியாக தான் ஃபீட் பண்ணிடணும் ஒரு சில மீனுக்கு ஒரு ரெண்டு வெட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து வெல்லெட் ஃபீடிங் இருக்கும் பெலட் ஃபீடிங் இது இது காப்பர் பேண்ட் பட்டர்ஃப்ளை மட்டும்தான் அந்த மாதிரி மைசிஸ் இது 2500 பட் இது மொத்தமாக மல்டி ஒரு எல்லாத்தையும் ஒரே எல்லா டேங்க்லையும் எல்லா ஃபிஷ்லேயும் ஒரு ஒரு ஃபிஷ் போட்டு இப்போ இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டேங்க்ல போடலாம் அந்த அளவுக்கு நம்ம டேங்க் தான் பெருசாக பண்ணிக்கிறோம் ஓகே நாளுக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஒரு டேங்க் பண்ணிங்கன்னா 20 மீன் போடலாம் 20 மீனுமே வந்து எல்லா வெரைட்டிஸ்லையும் ஒரு ஒரு ஃபிஷ் போட்டாலும் டேங்க் பார்க்குற அழகாக இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட் பட்டர்ஃப்ளை பெர்மிட் பட்டர்ஃப்ளை ஆமாம் ஷை பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நான் ஒயிட் அண்ட் எல்லோ மரைன் ஃபிஷை பொறுத்த வரைக்கும் எல்லோ அந்த ஒயிட்டு ரொம்ப கம்மி கலரு ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இது 4500 இது வந்து பெல்லட்டே நல்லா சாப்பிடும் பெல்லட்டே சாப்பிடுவோம் பெல்லட்டே நம்ம சாப்பிடுவோம் பெல்லட் லைஃப் ஃபீட்லாம் எதுவும் சாப்பிடாது எல்லா மீனுமே லைஃப் ஃபீட் சாப்பிடும் சைஸ் கம்மியாக இருக்கும் அது நம்ம எதுனா வாட்டர் வந்து சர்க்குலேஷன் வாட்டர் லைஃப் ஃபீடை போட்டு தண்ணியை கண்டாமெண்ட் ஆகுறதுக்காக ஓகே நம்ம அது சொல்கிறதே கிடையாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மெருண்டும் மெருன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டன் மெரூன் கோல்டன் மெரூன் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒயிட் ஸ்டைப் வந்து கோல்டு கலரில் வரும் நார்மல் மெரூன் வந்து ஒயிட் ஸ்டைப்பில் வரும் அந்த கோல்டன் மெரூன்ங்கிறது வந்து கோல்டு கலரில் வரும் இது இது கிளவுன் வெரைட்டி தான் கிளவுன் வெரைட்டி இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் மாறுது பேட்டர்ன்ஸ் மாறும் ஸோ ப்ரோ இவ்வளோ நேரம் எல்லாமே பொறுமையாக காட்டினீங்க மெரைன் அக்வாரியம் பற்றி தெரியாதவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும் இப்போது உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது இப்போ யாரா வந்து எனக்கு மெரைன் அக்வாரியம் செட்டப் பண்ணணும் அப்படின்னு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறப்ப நீங்கள் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது இல்லாமல் இப்போ நீங்கள் யூடியூப்ல போயிட்டு மெரைன் வேல்ட் அக்வாரியம் போட்டால் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஷாப் வந்து கொளத்தூரில் ஒன்று மெரைன் வேல்ட் அங்கே தான் வரணும் ஆமாம் கொளத்தூர் அக்வாரியம் ஷாப் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா இப்போ அங்கே வந்து நேராக நம்ம விசிட் பண்ணலாம் ஓகே இங்கே நம்ம இப்போ நீங்கள் அந்த ஃபோனில் நீங்கள் பேசிக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரே நம்பர் தான் நம்மகிட்ட இருக்குது அதனால் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு மெரைன் வேல்ட் அக்வாரியம் போட்டு கொளத்தூர் இல்லை அக்வாரியம் ஃபிஷ் போட்டாலே நம்ம யூடியூப்பில் வருவோம் நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஓகே இல்லை மொபைல் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் நான் கொடுத்துருவேன் ஒரு மெரைன் ஃபிஷ் வளர்க்கணும்னா என்னென்ன தேவைப்படும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்கிற உங்களுக்கு நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன் நீங்கள் வந்து போகுது கஸ்டமர் தான் ஃபோன்லேயே சொல்லுவோம் சொல்லிடுவீங்க இப்போ நீங்கள் டேங்க் அதை பற்றி பார்க்கணும்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவோம் நம்ம இப்போ ஆல்ரெடி செட் பண்ணியிருக்க டேங்கோட ஃபோட்டோ இமேஜஸ் அனுப்பிச்சு விட்டோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே மெயின் அதுதான் கிடையாது நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்டலாம் எல்லாருமே இப்போ வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேணாம் நம்ம வெப்சைட் மாதிரி எதனா வச்சிருக்கீங்களா வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் கேட்டலாக் மட்டும்தான் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணால் ஓகே ஸோ இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு 10 மீன் வேணும்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் உங்களுக்கு வந்து செட்டப் போட நம்ம வந்து எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு என்ன ஃபிஷ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் கேட்குறாங்க என்ன ஃபிஷ் இருக்குன்னா இங்கே இருக்க ஃபிஷ்ஷோட ஸ்டாக் லிஸ்ட்டு ஓகே அதோட ப்ரைஸு ப்ளஸ் இந்த வீடியோ இதை நம்ம கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டோம்னா இப்போ அவங்க அதை பார்த்துட்டு நேம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க வந்து அதை ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாங்கன்னா அதுக்கு நான் பேர் சொல்லுவேன் அதோட ப்ரைஸ் சொல்லுவேன் அவங்க குவான்டிட்டி சொல்லுவாங்க அது பாக்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ இந்தியா ஃபுல்லாக அனுப்பிடுவோம் இந்தியா ஃபுல்லாக ஆமாம் இப்போ கொல்கட்டா பாம்பே டெல்லி ஃப்ளைட்டில் கேட்டாங்கன்னா ஃப்ளைட்டில் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ நம்ம ஆந்திரா பெங்களூரு நம்ம கேரளா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஓகே ஏன்னா அதெல்லாம் 12 hours 13 hoursக்குள்ளே அது போயிடும் அப்போது நம்ம அதில் பாக்ஸில் போட்டுடலாம் இந்த ட்ரெயின் பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees காட்டன் பாக்ஸில் 500 rupees தர்மாகோல் பாக்ஸ் யூஸ் பண்ணோன்னா 900 rupees ஓகே இதே ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவுக்கு இப்போ நான் ஒரு
அங்கே வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 45 கிலோவுக்குள்ள ஒரு 2 பாக்ஸ் போடுறோம்னா 6000 ரூபாய் வந்து ஏர்வே பில்லு வரும். ப்ளஸ் வந்து நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இப்போ கொளத்தூர்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 900 ஆட்டோ கொடுப்போம். கண்டிப்பாக ப்ளஸ் பாக்ஸோட சார்ஜஸ் 450 ரூபாய் இவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்று அவங்க பிரித்து அவங்களை பில்லு போட்டு அனுப்பிச்சிடும். அவங்களுக்கு ஓகே ஓகே. இது வந்து தாங்குமா, லைக் நம்ம வந்து டெலிவரி பண்ணும்போது ஒரு 1 டே 2 டே ஆச்சுன்னா டெல்லி ஆச்சு. கொல்கத்தாவுக்கு சில டைம் நான் ட்ரெயினில் பார்சல் அனுப்புவேன், டெல்லிக்குமே நான் அனுப்புவேன். கொல்கத்தாக்கே போவீங்களா? இப்போ நாங்கள் வந்து இப்போ நம்ம ட்ரெயினில் கொடுக்குறது வந்து கொல்கத்தாவுக்கு கொடுக்குறப்போ ஒரு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும், பேக் பண்ணி கொடுப்போம். அவங்க எங்கே எடுத்துகிட்டு போய் புக் பண்ணுவாங்க. அது ட்ராவலிங் டைம் 24 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 32 ஹவர்ஸ் இருக்கு. 32 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபிஷ் போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது நம்மகிட்ட. நம்ம அது முக்கிய காரணம்னா நம்ம அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். பேக்கிங்கும் குவாலிட்டி பேக்கிங்கு எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அது தாங்கும். ஓகே. மற்றதுல அந்த ரிஸ்க் குவாரண்டைன் பண்ணாமல் டக் டக்குன்னு கை குவாரண்டைன் பண்ணாமல் மீன் குவாலிட்டியாலனா தாங்காது. நம்ம கேரண்டியாக நம்ம பண்ணுறோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் மாதிரி இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே. ஒரு டைம் சப்போஸ் சில டைம்லாம் சில டைம் மிஸ் ஆகும், 2வது பாக்ஸ் கிடைக்கும் லேட்டாக இருக்குது, அப்போவுமே எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. ஓகே. 48 ஹவர்ஸ் பேக்கிங் பண்ணி கொடுப்போம். 48 ஹவர்ஸ் ஃபிஷ் தாங்கும். ஓகே. தண்ணி வாட்டர் வந்து ஹீட் ஆகக்கூடாது அவ்வளோதான். இப்போ சப்போஸ் அவங்களை வந்து நேராக பார்க்க முடியல, எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்ககிட்ட டெலிவரி பண்ணிடுவீங்களா? பண்ணிவிடுவோம். எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே பண்ணிட்டு தான் இருக்கும். புதுசு புதுசாக இப்போ ரொம்ப கஸ்டமர். நம்ம இப்போ யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, சர்ச் பண்ணுறப்போ மெரைன் ஃபிஷ் வரும். ஓகே. கான்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம கால் பண்ணுவாங்க. நம்ம எடுத்தோடனே அவங்களுக்கு இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு, நமக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாது நமக்கு, தமிழ், அப்புறம் என்ன கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதுவுமே ஃபுல்லாக தெரியாது. நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக வந்து புரிய வச்சிடலாம். ஓகே ஓகே. அவங்களுக்கு தெரியாத வாட்ஸ்அப்பில் பண்ணுறப்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். ஆமாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பேமெண்ட் மொத்தம்லாம் எப்படி ப்ரோ? நீங்கள் வந்து ஒன்லி ஜிபே? கிரெடிட்டே கிடையாது, கடனே கிடையாது ஃபஸ்ட்டு. ஆமாம், கடன் வந்து கடன். ஆமாம், கடனே கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப எஃபெக்ட் போடுறோம், அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும். மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ உழைக்கிறதுக்கு நமக்கு மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஃபிஷ் வருதுன்னா நான் அது அதுலேருந்து ஒரு 10% லாபம் எங்களுக்கு. எஃபர்ட் அதிகம், ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல குவாலிட்டி ஃபிஷ் அவங்க கொடுக்குறேன் அப்படிங்கும்போது கிரெடிட் கிடையாது. ரெண்டாவது, லைஃப் ஃபிஷ்ல கிரெடிட் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ போய் டெத் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஃப்ளைட்ல அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் டெத் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஃப்ளைட்டுங்கிறது ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள போயிருது. அந்த குவாலிட்டி கூட நம்ம கொடுக்க முடியலன்னா அந்த பிஸ்னஸே பண்ணக்கூடாது. அப்போ நம்ம அந்த லைவா அவங்களுக்கு கொடுத்துறேன் பேக் பண்ணி. அவங்க எடுக்கிறப்ப டெத்தே வராது, அப்படி வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ட்ரெயின்லங்கிறது 24 ஹவர்ஸ், அது ரிஸ்க். அது எப்படி லோட் பண்ணுவாங்க, கரெக்டாக போகுமான்னு தெரியாது. அந்த வரையும் நமக்கு எந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து டிஒய் அக்செப்ட் கிடையாது, டெத் ஃபிஷ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கொஸ்டின்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய அக்வேரியம் பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இவர் அப்ரோச் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா செட்டப்பும் அவைலபிளாக இருக்குது. அவர் ஃபோன் நம்பர் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், என்னோடய வீடியோலையும் போடுறேன், பார்த்து கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறது பாவ ஃபோன் பண்ணி பேசுகிறேன். பாய்.